மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய NMMS தேர்வு மேட் பகுதியில் உள்ள அனைத்து தலைப்புகளுக்குமான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் நம்ம தனித்தனி வீடியோக்களில் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வீடியோவில் இருக்கை அமைப்பு கணக்குகள் தலைப்புக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. இந்த தலைப்பிலிருந்து மொத்தமாக இந்த மாதிரி வினாத்தாளில் 31 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 31 வினாக்களையும் ஒரு 2 வீடியோக்களில் பார்த்து முடிச்சிடலாம். NMMS தேர்வில் இந்த தலைப்பிலிருந்து 3 முதல் 5 வரையிலான வினாக்கள் நிச்சயமாக கேட்கப்படும். ரொம்ப ரொம்ப எளிமையான பகுதி தான். பல்வேறு வகையிலான வினாக்களும் இந்த மாதிரி வினாத்தாளில் இருக்கிறதுனால இந்த மாதிரி வினாத்தாளில் உள்ள அனைத்து வினாக்களின் விடை விளக்கங்களையும் பார்த்துட்டா போதும், தேர்வில் மிக எளிமையாக ஆன்சர் பண்ண முடியும். முதல்ல இந்த இருக்கை அமைப்பு கணக்குகளுக்கான பேசிக் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். நாம் ஆல்ரெடி மேட் பகுதியில் உள்ள 36 தலைப்புகளுக்கும் பயிற்சி வகுப்பு வீடியோக்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கிங்க. இந்த டாப்பிக்கோட பேசிக் புரியாமல் கணக்கு பார்த்தா கண்டிப்பாக புரியாது. பேசிக்கை ஒரு முறை பார்த்துறது நல்லது. இருந்தாலும் பேசிக்கை சுருக்கமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இருக்கை அமைப்பு கணக்குகளை பொறுத்த வரைக்கும் எந்த வடிவத்தில் அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத முதல் லைன்லேயே சொல்லிடுவாங்க. வட்ட வடிவம், நேர்கோட்டு வடிவம், இந்த 2 வடிவங்கள் தான் பெரும்பாலான கணக்குகளில் இருக்கும். முதல்ல வட்ட வடிவத்தை பற்றி பார்க்கலாம். வட்ட வடிவில் அமர்கின்ற இந்த கணக்குகள்லேயே 2 வகைகள் இருக்குது. உள்நோக்கி அமர்வது ஒரு வகை, வெளிநோக்கி அமர்வது ஒரு வகை. ஒரு 6 நபர்கள் உள்நோக்கி அமர்வதாக எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், இப்படி தான் போடணும். 6 பேர் அப்படின்னா இது 2, அடுத்தது இது 2 ஒன்றுக்கொன்று ஆப்போசிட்டில் இருக்கும், அடுத்தது இவங்க 2 பேரும் ஒன்றுக்கொன்று ஆப்போசிட்டில் இருக்கும். பார்த்தா 1, 2, 3 ஜோடிகள் இருக்கும். வெளிநோக்கி அமர்கின்ற வகைகளில் ஒரு 5 பேர் அமர்ந்திருக்கிறதா நம்ம எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். இது மாடல் 1, இது மாடல் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். கணக்கில் எப்படி கொடுத்துருந்தா அது மொதல் மாடல்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா, வட்ட வடிவில் 6 நபர்கள் அமர்ந்துள்ளனர் அப்படின்னு சொன்னாலும் முதல் வகை தான், அதாவது உள்நோக்கி அமர்ந்தவாறு நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது உள்நோக்கி வட்ட வடிவில் அமர்ந்துள்ளார்கள் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு வட்ட வடிவில் அமர்ந்துள்ளார்கள் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா மையத்தை பார்த்தவாறு வட்ட வடிவில் அமர்ந்துள்ளார்கள் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த 4 வகையில் கொடுத்தாலுமே மொத மாடல் தான் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும். இந்த 2வது மாடல் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருவாங்க, வெளிப்புறம் பார்த்தவாறு அமர்ந்துள்ளனர் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருவாங்க. வட்ட வடிவில் அமர்ந்துள்ளார்கள் அப்படிங்கிற கணக்குகளில் உட்புறமாக வெளிப்புறமாக அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உட்புறம் பார்த்தவாறு அமர்ந்திருக்கும்போது வலது இடது ஒரு மாதிரி இருக்கும், வெளிப்புறம் பார்த்தவாறு அமர்ந்துள்ள போது வலது இடது அப்படியே நேர் ஆப்போசிட்டாக மாறும். பாருங்கள், இப்படி உள்நோக்கி அமர்ந்துள்ளார்கள். நம்ம ப்ராக்டிக்கலாகவே யோசித்து பார்ப்போம். இப்போ நீங்களே இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்கன்னா வலது அப்படிங்கிறது இந்த சைடு தான், வலது இது இடது, இவருக்கு வலது இந்த பக்கம் இருக்கும், இடது இந்த சைடு, இவருக்கு ஆப்போசிட்டில் வலது எந்த பக்கமாக இருக்கும், இந்த பக்கம் இருக்கும், இடது இந்த பக்கம் இருக்கும். நீங்கள் ஆப்போசிட்டில் போய் இந்த பக்கம் உட்கார்ற மாதிரி இமேஜின் பண்ணணும். வெளிப்புறம் பார்த்தவாறு அமர்ந்துள்ள போது வலதுபுறம் எந்த பக்கம் இருக்கும்னா, பாருங்கள், வலதுபுறம் இந்த பக்கம்தான் இருக்கும். இப்போ இது வலது, இது இடது, இவருக்கு இப்படி அமர்ந்திருக்கும்போது இவருடைய வலது பக்கம் இந்த சைடு, இடது இந்த பக்கம், இவருக்கு வலது இந்த பக்கம், இடது இந்த பக்கம். ஜஸ்ட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசித்து வலது இடது தவறு இல்லாமல் இமேஜின் பண்ணி போட்டுக்கணும். கணக்கை பார்த்த உடனே அது உள்நோக்கி அமர்ந்துள்ளவாறு உள்ள கணக்குகளா அல்லது வெளிநோக்கி அமர்ந்துள்ளவாறு கணக்குகளா அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது எத்தனை நபர்கள் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. 6 பேர்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர் ஆப்போசிட்டில் உள்ள மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். 5 பேர்னால் சம இடைவெளியில் நம்ம இது மாதிரி வரைஞ்சிக்கணும். அடுத்தது குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க. எந்த குறிப்பை முதல்ல அப்ளை பண்ணோம்னா வலது இடது அப்படின்னு கொடுத்துருக்கிற குறிப்பை தான் முதல்ல அப்ளை பண்ணணும். மற்ற குறிப்புகளை அதற்கு அப்புறமா பயன்படுத்திக்கணும்.
இந்த மாடல் கொஷின் பேப்பரில் இருக்கிற முதல் 15 கணக்குகள் போடுறதுக்கு இந்த பேசிக் தெரிஞ்சிருந்தால் போதும். நேர்கோட்டு வடிவத்தில் அமர்ந்திருக்கிற கணக்குகள் அதற்கு அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஆன்சர் பார்க்கலாம். இந்த மாதிரி வினாத்தாளின் முதல் கேள்வி பாருங்கள், வழிமுறை வினாயின் 1 முதல் 3 வரை. இந்த 3 வினாக்களுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஆன்சர் பண்ணணும். வழிமுறையை முதல்ல தவறு இல்லாமல் புரிஞ்சிக்கலாம். ABCDEF மொத்தம் 6 பேர் ஆகியோர் வட்ட வடிவில் அமர்ந்துள்ளனர். வட்ட வடிவம்னு சொல்லிட்டாங்க, அது உட்புறம் நோக்கியா அல்லது வெளிப்புறம் நோக்கியான்னு சொல்லலை, உட்புறம் நோக்கியவாறு அமர்ந்துள்ளனர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். வட்ட வடிவில் உட்புறமாக 6 பேர், ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் உள்ள மாதிரி நம்ம போட்டுக்கணும். சம இடைவெளியில் வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. பாருங்கள், 6 பேர் உட்புறம் நோக்கி வட்ட வடிவில் அமர்ந்துள்ளார்கள். அடுத்தது குறிப்புகளை பார்க்கணும். எத்தனை குறிப்புகள் இருக்குது அப்படின்னா, பி ஆனவர் எஃப் மற்றும் சிக்கு இடையிலும், இது ஒரு முதல் குறிப்பு. ஏ ஆனவர் இ மற்றும் டிக்கு இடையிலும், இது இரண்டாவது குறிப்பு. எஃப் ஆனவர் டிக்கு இடப்பக்கத்திலும் அமர்ந்துள்ளார். மொத்தம் 3 குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதை எதை முதல்ல நம்ம அப்ளை பண்ணோம்னா, வலது இடதுன்னு கொடுத்துருக்கிறது தான் முதல்ல அப்ளை பண்ணணும். அப்படின்னா 3வது குறிப்பு தான், எஃப் ஆனவர் டிக்கு இடப்பக்கத்திலும். இப்போ டிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கம் எஃப் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இப்போ டி அப்படிங்கிறவர் இங்கே இருந்தார்னா ரைட் ஹேண்ட் சைடு அப்படிங்கிறது இது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது. ஸோ டிக்கு இடப்பக்கத்தில் எஃப் உள்ளார். எஃப் ஆனவர் டிக்கு இடப்பக்கத்தில் உள்ளார். நீங்கள் இதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. டிக்கு இடப்பக்கத்தில் எஃப் இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். டி என்பவருக்கு வலது இந்த பக்கம், இடது இந்த பக்கம்னா நேர் ஆப்போசிட் உள்ளவருக்கு வலது அப்படிங்கிறது எந்த சைடாகவும், இடது அப்படிங்கிறது ஆப்போசிட் சைட்லேயும் இருக்கும். அடுத்த குறிப்பை பார்க்கலாம். பி ஆனவர் எஃப் மற்றும் சிக்கு இடையிலும். பாருங்கள், எஃப் ஆல்ரெடி நம்ம போட்டோம். எஃப்க்கும் சிக்கும் இடையில் பி இருக்கார். ஸோ சி இங்கே, பி மீண்டும் ஒரு முறை கூட நீங்கள் படிச்சுக்கலாம். பி ஆனவர், இவர் தான் பி, எஃப் மற்றும் சிக்கு இடையில் இருக்கிறார். அடுத்தது ஏ ஆனவர் இ மற்றும் டிக்கு இடையிலும். டி எங்கே இருக்குது? இப்போ டிக்கும் ஈக்கும் இடையில் ஏ இருக்கார். அவ்வளோதான், நம்ம 6 பேர்த்துடைய இருக்கை அமைப்பு எந்தெந்த இடத்துல உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம போட்டோம். இப்போ நேரடியாக கொஸ்டினுக்கு போயிடலாம். முதல் கேள்வி, ஏக்கும் எஃப்க்கும் இடையில் உள்ளவர் யார்? ஏ, எஃப், ரெண்டு பேர்த்துக்கு இடையில் டி இருக்கார், ஆப்ஷன் 1. இரண்டாவது கேள்வி, சிக்கு வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளவர் யார்? சி. பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு நம்ம முன்னாடியே போட்டு வச்சுக்கிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடில் பி இருக்கார். ஸோ ஆப்ஷன் 4. மூன்றாவது கேள்வி, பிக்கு நேர் எதிரே அமர்ந்துள்ளவர் யார்? பிக்கு நேர் ஆப்போசிட்டில் ஏ இருக்கார். சரியானுடைய ஏ, ஆப்ஷன் 3. வழிமுறையை தவறு இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டயக்ராம் போட்டால் போதும், மிக விரைவாக கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தடுத்த வினாக்களை இன்னும் கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாம். வழிமுறை வினா எண் 4-6. இந்த 3 வினாக்களுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஆன்சர் பண்ணணும். ABCDEF ஆகியோர் வட்ட வடிவில் அமர்ந்துள்ளனர். மொத்தம் 6 பேர் வட்ட வடிவில்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி மாடல் மாதிரி தான், உள்நோக்கி அமர்ந்துள்ளனர் அப்படிங்கிறதா நம்ம புரிஞ்சுக்கணும். 6 பேர் மொத்தம். ஸோ நேர் ஆப்போசிட்டாக உள்ள மாதிரி 3 பேர் வரைஞ்சிக்கணும். அடுத்தது குறிப்புகளை படிச்சுக்கலாம். ஏ என்பவர் டியின் நேர் எதிரி அமர்ந்துள்ளார். ஏ மற்றும் பி இடையில் சி அமர்ந்துள்ளார். இ மற்றும் ஏக்கு இடையில் எஃப் அமர்ந்துள்ளார். எஃப் ஆனவர் ஈக்கு இடப்பக்கத்திலும் அமர்ந்துள்ளார். மொத்தம் 4 குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. முதல்ல எந்த குறிப்பை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, வலப்பக்கம் இடப்பக்கம்னு எந்த குறிப்பில் இருக்கோ அதை தான் பயன்படுத்தணும். பாருங்கள், இந்த குறிப்பை நம்ம பயன்படுத்திடலாம். எஃப் ஆனவர் ஈக்கு இடப்பக்கத்திலும். இப்போ இ என்பவருக்கு இடது பக்கத்தில் எஃப் உள்ளார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இ இவருடைய வலதுகை பக்கம் இந்த சைடு, இடதுகை பக்கம் இங்கே. இப்போ இக்கு இடது பக்கத்தில் எஃப்னா இந்த சைடில் எஃப் இருக்கார். அடுத்த குறிப்பாக நம்ம எதை எடுத்துக்கணும்னா, இ எஃப் ரெண்டு பேர் இன்க்ளூட் ஆகிற மாதிரி ஏதாவது குறிப்பு இருந்தால் அதைத்தான் நம்ம அடுத்ததாக எடுக்கணும். இ மற்றும் ஏக்கு இடையில் எஃப் அமர்ந்துள்ளார். இ எஃப் இருக்குது. இப்போ ஈக்கும் ஏக்கும் இடையில் எஃப் இருக்கார். இந்த குறிப்பையும் நம்ம பயன்படுத்திட்டோம். அடுத்தது ஏ
மற்றும் பிக்கு இடையில் சி அமர்ந்துள்ளார். ஏ ஆல்ரெடி இங்கே இருக்கார். ஸோ இந்த பக்கம் நம்ம எதுவும் வர முடியாது. ஏக்கும் சிக்கும் இடையில், சாரி, ஏக்கும் பிக்கும் இடையில் சி அமர்ந்துள்ளார். அப்ளை பண்ணாதது ஃபஸ்ட்டு குறிப்பு மட்டும்தான். ஏ என்பவர் டியின் நேர் எதிராக அமர்ந்துள்ளார். ஏ என்பவர் டி என்பவருக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கார். பாருங்கள், இ என்பவருக்கு வலது கை பக்கம் இது தான், இடது கை பக்கம் இது. நீங்கள் உட்கார்ந்துருக்கிறது மாதிரி அதே பொசிஷன் தான். இப்போ சி என்பவருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும், வலது கை பக்கம் இங்கே, இடது கை பக்கம்ங்கிறது இந்த பக்கம். அவ்வளோதான், டயக்ராம் போட்டோம். இனிமேல் நம்ம க்வெஸ்சனுக்கு போகலாம். கேள்வி எண் 4, ஈக்கு நேர் எதிரே அமர்ந்துள்ளவர் யார்? ஈக்கு நேர் ஆப்போசிட்டில் சி இருக்கார், ஆப்ஷன் 2. அடுத்தது 5வது கேள்வி, டியிலிருந்து கடிகார திசையில் அமர்ந்துள்ளவர்களின் சரியான வரிசை எது? டியிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். கடிகார திசை, கடிகார திசைனா இந்த வரிசை தான். இப்போ டியிலிருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். DEFACB சரியான விடை ஆப்ஷன் 4. 6வது கேள்வி, பிக்கு வலது பக்கத்தில் பி எங்கே இருக்காரு, வலது பக்கம் எந்த சைடு அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ நீங்கள் இந்த சைடில் போய் உட்காந்தீங்கன்னா, இங்கிருந்து நீங்கள் உள்நோக்கி பார்க்கும்போது உங்கள் வலது கை பக்கம் அப்படிங்கிறது இந்த சைடு, இடது கை பக்கம் இங்கே இருக்கும். பிக்கு வலது பக்கத்தில், பிக்கு வலதுபுறம்னா இந்த சைடு தான். இரண்டாவதாக அமர்ந்துள்ளவர், ஃபஸ்ட்டு சி இருக்கார், ரெண்டாவதாக ஏ இருக்கார். இப்போ ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை, ஆப்ஷன் 1. அடுத்தது வழிமுறை வினா எண் 7-9 வரை. இந்த 3 வினாக்களுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். வழிமுறையை படிச்சுக்கலாம். ஏ, பி, சி, டிஇ மற்றும் எஃப் என்ற 6 நண்பர்கள் வட்ட மேசையில் சம இடைவெளிகளில் அமர்ந்துள்ளனர். உட்புறம் நோக்கியா அல்லது வெளிப்புறம் நோக்கி அமர்ந்துள்ளனரா அப்படின்னு சொல்லலை. ஸோ நம்ம இது முதல் மாடல், கொடுக்கலினாலும் உட்புறம் நோக்கி அமர்ந்துள்ளார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். 6 பேர் உள்நோக்கி அமர்ந்துள்ளபடி நம்ம வரைஞ்சிக்கிட்டோம். இப்போ குறிப்புகளை படிச்சிடலாம். ஏ என்பவர் பிக்கு நேர் எதிராகவும் டிக்கு வலதுபுறத்திலும் உள்ளார். அந்த சென்டென்ஸ் இது வரைக்குமே இருக்குது. ஏ என்பவர் பிக்கு நேர் ஆப்போசிட்லேயும் டிக்கு வலதுபுறத்திலும் உள்ளார். பி என்பவர் சிக்கும் எஃப்க்கும் இடையில் உள்ளார். சிக்கு அருகில் டி அமரவில்லை. மொத்தம் 3 குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் குறிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். ஏன்னா டிக்கு வலதுபுறம்னு கொடுத்துருக்கிறதுனால. ஏ என்பவர் டிக்கு வலதுபுறத்திலும் பிக்கு நேர் ஆப்போசிட்லேயும் இருக்கார். டிக்கு வலதுபுறத்திலும், அப்போ டி எங்கே இருக்காருன்னா, டியோடைய வலதுபுறம் அப்படிங்கிறது இந்த சைடு, இது இடதுபுறம். இப்போ டிக்கு வலதுபுறத்தில் ஏ இருக்கார், ஏக்கு நேர் ஆப்போசிட்டில் பி இருக்கார். இப்போ அந்த குறிப்பை படித்து பாருங்கள். ஏ என்பவர், ஏ என்பவர் பிக்கு நேர் எதிராகவும், பிக்கு நேர் எதிராக இருக்கார், அதே சமயத்தில் டிக்கு வலதுபுறத்திலும், டிக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தான் ஏ இருக்கார். அடுத்த குறிப்பு பாருங்கள். பி என்பவர் சிக்கும் எஃப்க்கும் இடையில் உள்ளார். பி நம்ம ஆல்ரெடி போட்டோம், சிக்கும் எஃப்க்கும் இடையில் இருக்கார்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் சி, இது எஃப்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா சி இந்த பக்கம் இருக்கலாம் அல்லது எஃப் இந்த பக்கமும் இருக்கலாம். ஆனால் ரெண்டு பேர்த்துக்கு இடையில் தான் பி இருக்கார். பாருங்கள், நம்ம இன்னொரு குறிப்பை பார்த்துடலாம். சிக்கு அருகில் டி அமரவில்லை. சிக்கு அருகில் டி அமரவில்லை அப்படிங்கிற குறிப்பை பயன்படுத்தி சி இங்கே தான் இருப்பார், எஃப் இங்கே தான் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். சிக்கும் எஃப்க்கும் இடையில் பி இருக்கார், சி இங்கே, எஃப் இங்கே. எப்படி கன்ஃபார்மாக சொன்னோம் அப்படின்னா, சிக்கு அருகில் டி அமரவில்லை, சிக்கு அருகில் டி இல்லைன்றதுனால சி தூக்கி இந்த பக்கம் போட்டோம். இப்போ பேலன்ஸ் உள்ளது என்னப்பா, பேலன்ஸு இ மட்டும்தான். ஸோ இ அப்படிங்கிறத இங்கே சொல்லவே இல்லை. இப்போ ஒரே ஒரு சீட்டு தான் பேலன்ஸ். அப்போ இ நிச்சயமாக இங்கே தான் அமர முடியும். டி என்பவருக்கு வலதுபுறம் இந்த சைடு, இடதுபுறம் இந்த பக்கம். இப்போ நேர் ஆப்போசிட்டில் உள்ளவருக்கு அப்படியே மாறும், இது வலது கை பக்கம், இது இடது கை பக்கம். ஏன்னா ஆப்போசிட்டில் உட்காந்து இந்த சைடு பார்க்கும்போது வலது கை இந்த பக்கம்தான் இருக்கும், இடது கை இந்த புறம் தான் இருக்கும். இப்போ க்வெஸ்சனை படிச்சிடலாம். 7வது கேள்வி, டிக்கு இடது பக்கத்தில் அமர்ந்துள்ளவர் யார்? டி இங்கே இருக்கார், இடது கை பக்கம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ ஈஸியாக சொல்லிடலாம், எஃப் ஆப்ஷன் 4.
எட்டாவது கேள்வி, எஃப்க்கு நேர் எதிரே அமர்ந்தவர் யார்? எஃப்க்கு நேர் எதிரில் இ இருக்காரு, ஆப்ஷன் ரெண்டு. ஒன்பதாவது கேள்வி, சியிலிருந்து கடிகார எதிர் திசையில் அமர்ந்துள்ளவர்களின் சரியான வரிசை எது? கடிகார திசைனா இந்த பக்கம், கடிகார எதிர் திசைனா இந்த ஆர்டர். யார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்? சியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணும். சி இங்கே இருக்காரு, கடிகார எதிர் திசையில். இப்போ சி பி எஃப் டிஏஇ, சரியான விடை ஆப்ஷன் ரெண்டு. அடுத்த கேள்வி, வழிமுறை வினா எண் 10 முதல் 11 வரை. இந்த இரண்டு வினாக்களுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றி ஆன்சர் பண்ணணும். இந்த ஒரு குறிப்பு மட்டும் அந்த பக்கத்தில் இருந்தது, அதையும் நாம் எடுத்து இந்த பக்கத்திலே எழுதிக்கிட்டோம். அப்போ தான் ஈஸியாக இந்த டயக்ராம் வரைய முடியும் அப்படிங்கிறதுக்காக. கொடுக்கப்பட்ட தகவல்களை கவனமாக படித்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளி. பாருங்கள், வழிமுறை இது தான். 6 மாணவர்கள், மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர். அப்போ ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் தான் நம்ம வரையணும். ஒரு வட்டத்தில் வட்டத்தின் மையத்தை நோக்கியவாறு அமர்ந்துள்ளனர். இது பாருங்கள், வட்டத்தின் மையத்தை நேரடியாக கணக்கில் சொல்லிட்டாங்க. ஸோ 6 பேர் உள்ளார பார்த்த மாதிரி அமர வைக்கணும். 1, 2, 4, 5, 6 பேர். பாருங்கள், 3 செட்டு பேராக இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். குறிப்புகளை படிச்சுக்கலாம். தீபக் என்பவர் பிரதீப்பிற்கும் பிரவீனுக்கும் இடையில் உள்ளார். பிரியா என்பவர் சுதனுக்கும் சுரேஷுக்கும் இடையில் அமர்ந்துள்ளார். பிரதீப்பும் சுதனும் ஒருவருக்கொருவர் நேர் எதிரே அமர்ந்துள்ளனர். வலது இடது அப்படின்னு எந்த குறிப்புலையும் சொல்லலை. அப்படி இருக்கும்போது நேர் எதிரே அமர்ந்துள்ளனர் அப்படிங்கிற குறிப்பை நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். பிரதீப்பும் சுதனும் ஒருவருக்கொருவர் நேர் எதிரே அமர்ந்துள்ளனர். இந்த பக்கம் பிரதீப் இருந்தார்னா இவருடைய நேர் ஆப்போசிட்டில் சுதன் இருப்பார். பிரதீப்புக்கு வலது இந்த சைடு, இடது இந்த பக்கம். சுதனுக்கு வலது இந்த சைடாகவும் இடது இந்த பக்கமாகவும் இருக்கும். இந்த குறிப்பு நம்ம அப்ளை பண்ணிட்டோம். மேலே ஃபஸ்ட்டு போயிடலாம். தீபக் என்பவர் பிரதீப்பிற்கும் பிரவீனுக்கும் இடையில் உள்ளார். பாருங்கள், பிரதீப் ஆல்ரெடி இங்கே இருக்குது. பிரதீப், பிரவீன் ரெண்டு பேர்த்துக்கு இடையில் தீபக் இருக்கார். இந்த சைடும் போடலாம் அல்லது இந்த சைடும் வரும். பிரதீப்புக்கும் பிரவீனுக்கும் இடையில் தீபக் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு சைடு போட்டுக்கலாம், பிரதீப்புக்கும் பிரவீனுக்கும் இடையில் தீபக் உள்ளார். பிரதீப்புக்கும் இது பிரவீன், தீபக் இருக்கார். ஒருவேளை இந்த சைடு கூட இருக்கலாம், பிரவீன் தீபக், இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்த குறிப்பு பாருங்கள், பிரியா என்பவர் சுதனுக்கும் சுரேஷுக்கும் இடையில் அமர்ந்துள்ளார். சுதனுக்கும் சுரேஷுக்கும் இடையில் பிரியா இருக்காங்க. அதே போல் இந்த சைடும் வரலாம், சுதனுக்கும் சுரேஷுக்கும் இடையில் பிரியா இருக்காங்க. வலது இடதுன்னு எந்த குறிப்புலையும் சொல்லாததுனால தான் இந்த இரண்டு வகைகளில் இவர்கள் அமர்ந்திருக்க முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வரோம். இப்போ க்வெஸ்சனுக்கு போயிடலாம். கேள்வி எண் 10, தீபக்கிற்கு நேர் எதிரே அமர்ந்துள்ளவர் யார்? தீபக் இங்கே இருக்கார், அவருக்கு நேர் ஆப்போசிட்டில் பிரியா தான் இருக்க முடியும். பாருங்கள், இன்னொரு ஆப்ஷனில் தீபக் இங்கே அமர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேர் ஆப்போசிட்டில் பிரியா தான் இருக்க முடியும். பிரியா தான் சரியான விடை ஆப்ஷன் ரெண்டு. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான டயக்ராம் நம்மளால் வரைய முடியும். ஒரே படத்தில் வரைஞ்சதுனால நீங்கள் கன்ஃபியூஸ் கூட இருந்திருக்கலாம். அதனால் ரெண்டு விதமாக நம்ம வரைஞ்சிக்கிட்டோம். தீபக்கிற்கு நேர் எதிரே அமர்ந்துள்ளவர், தீபக்குக்கு நேர் எதிரே பிரியா தான். பாருங்கள், தீபக்குக்கு நேர் எதிரே பிரியா தான். ஸோ ஒரே ஆப்ஷன் தான், ஆப்ஷன் ரெண்டு. பிரியாவுக்கு இடப்பக்கத்தில் அமர்ந்துள்ளவர் யார்? மொதல் டயக்ராமில் பிரியா இங்கே, இடது பக்கம்னா இந்த சைடு தான், சுதன் இருப்பார். இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா பிரியா இங்கே, இடதுபுறம்னா இந்த சைடு, ஸோ சுரேஷ் இருப்பார். இப்போ சுதன் அல்லது சுரேஷ், ஆப்ஷன் ரெண்டு. அடுத்த கேள்வி, வழிமுறை வினா எண் 12 முதல் 13 வரை. இந்த இரண்டு வினாக்களுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஆன்சர் பண்ணணும். கொடுக்கப்பட்ட தகவல்களை கவனமாக படித்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளி. ஏ, பி, சி, டி, இ மற்றும் எஃப் ஆகியோர் அருங்கோண வடிவில் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்தவாறு அமர்ந்துள்ளனர். இப்போ வடிவம் அருங்கோணம், மொத்தம் 6 பேர், ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்தவாறு அப்படின்னா உள்நோக்கி அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும். அருங்கோண வடிவம் உள்நோக்கி பார்த்தவாறு நம்ம வரைஞ்சிக்கலாம். மொத்தம் 6 பேர். யார் யார் எங்கெங்கே அமர்ந்திருக்காங்கன்னா குறிப்புகளை படிச்சுக்கலாம். இ என்பவர் ஏ மற்றும் சிக்கு இடையில் அமர்ந்துள்ளார்.
சி என்பவர் ஈக்கு வலதுபுறமாக அமர்ந்துள்ளார். ஏக்கு நேரெதிரே டி அமர்ந்துள்ளார். பி என்பவர் எஃப்க்கு வலதுபுறமாக அமரவில்லை. பி என்பவர் எஃப்க்கு வலதுபுறமாக அமரவில்லை அப்படின்னா இடதுபுறமாக அமர்ந்திருப்பார், இடதுபுறமாக அமர்ந்துள்ளார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். நாலு குறிப்புகள் இருக்குது. முதல்ல எதை எடுத்துக்கணும்னா வலது இடதுன்னு இருக்குது பாருங்கள், அதை தான் ஃபஸ்ட்டில் எடுத்துக்கணும். சி என்பவர் ஈக்கு வலதுபுறமாக அமர்ந்துள்ளார். ஈக்கு வலதுபுறமாக சி, ஈ இங்கே இருக்காருன்னா வலது கை பக்கம் இது, இடது கை பக்கம் இது. இப்போ ஈக்கு வலதுபுறமாக சி இருக்கார். அடுத்தது இதுக்கு நம்ம போக முடியாது. பி என்பவர் எஃப்க்கு இடதுபுறமாக, இங்கே பியும் இல்லை எஃப்பும் இல்லை, ஈயும் சி என்பவர், இந்த ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு குறிப்பு இருக்கான்னு பார்க்கலாம். முதல் குறிப்பு, ஈ என்பவர் ஏ மற்றும் சி கிடையில், சி நம்ம ஆல்ரெடி போட்டோம், அப்போ ஏ மற்றும் சி கிடையில் ஈ இருக்கார். இந்த ரெண்டு குறிப்பு நம்ம பயன்படுத்திட்டோம். மூன்றாவது குறிப்பு, ஏக்கு நேரெதிரே டி அமர்ந்துள்ளார். ஏ இங்கன்னா நேரெதிரே டி, அப்போ இந்த சைடில் பேலன்ஸ் உள்ள ரெண்டு இடத்துல இந்த பி எஃப் ரெண்டு பேரும் உட்காரணும். அடுத்தது நான்காவது குறிப்பு மட்டும்தான் இருக்குது, இதை நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிட்டோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி என்பவர் எஃப் என்பவருக்கு வலதுபுறமாக அமரவில்லை. வலதுபுறமாக அமரவில்லைன்னா இடதுபுறமாக அமர்ந்திருப்பார். ஸோ நம்ம அந்த குறிப்பை நம்ம மாற்றிக்கிட்டோம். பி என்பவர் எஃப் என்பவருக்கு இடதுபுறத்தில், வலது இடது போட்டுக்கலாம், இது வலது இது இடதுன்னா ஆப்போசிட்டில் இது வலது இது இடது. இவருக்கு இடது பக்கம் டி இருக்கார். ஸோ இவருக்கு இடது பக்கத்தில் தான் பி என்பவர் இருப்பார். அப்போ எஃப் இங்கே பி இங்கே, பாருங்கள் இது வலது இது இடது, எஃப் என்பவருக்கு இடதுபுறமாக பி அமர்ந்துள்ளார். சரியாக வந்துடுச்சு. கேள்வி எண் 12, ஈக்கு நேரெதிரே அமர்ந்துள்ளவர் யார்? ஈக்கு நேரெதிரே பி, ஆப்ஷன் 3. ஏக்கு இடது பக்கத்தில் அமர்ந்துள்ளவர் யார்? ஏ இங்கே இருக்கார். இப்போ இவருக்கு வலது கை இந்த பக்கம், இடது கை இந்த பக்கம், இடதுபுறத்தில் எஃப் இருப்பார், ஆப்ஷன் 1. வழிமுறை வினா எண் 14, இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தொடர்ச்சியாக வர்ற வினாக்களின் விடை விளக்கங்களை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த ஒரே வினாவுக்கான இந்த வழிமுறை தான் இது. கேள்வி எண் 14, PQRS டி மற்றும் U ஆகியோர் மொத்தம் 6 பேர் இருக்காங்க, அருங்கோண வடிவ மேசையில் அமர்ந்துள்ளனர். இப்போ ஒரு அருங்கோண வடிவத்தை நம்ம வரைஞ்சிக்கலாம். உட்புறம் நோக்கியா வெளிப்புறம் நோக்கியான்னு சொல்ல, நம்ம உட்புறமே நம்ம எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6 குறிப்புகளை கவனமாக படிச்சுக்கலாம். பி என்பவர் யூக்கு எதிரே அமர்ந்துள்ளார். டி என்பவர் ஆர் மற்றும் எஸ்ஸுக்கு அருகே அமரவில்லை. கியூ என்பவர் யூவின் உடனடி வலதுபுறத்திலும், ஆர்க்கு எதிராகவும் அமர்ந்துள்ளார் எனில் பிக்கு உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளவர் யார்? இதுதான் கேள்வி. மேற்கண்ட குறிப்புகளை பயன்படுத்தி நம்ம இந்த பொசிஷனை கண்டுபிடிக்கணும். முதல் குறிப்பு, பி என்பவர் யூக்கு எதிரே அமர்ந்துள்ளார். இப்போ இங்கே தான் பி அப்படின்னா இதற்கு நேர் ஆப்போசிட்டில் யூ இருப்பார். இது வலது கை பக்கம், இது இடது கை பக்கம். ஆப்போசிட்டில் இருக்கிறவருக்கு அப்படியே மாறும், இது வலது கை பக்கம் இது இடது கை பக்கம். அடுத்த குறிப்பு பாருங்கள், டி என்பவர் ஆர் மற்றும் எஸ்ஸுக்கு அருகே அமரவில்லை. டி என்பவர் ஆர் மற்றும் எஸ், இப்போ ஆர் மற்றும் எஸ் அப்படிங்கிறவர் இந்த பக்கம் இருந்தாங்கன்னா டி அப்படிங்கிறவர் இந்த பக்கம் இருப்பார். ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு பக்கத்தில் டி இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ டி அப்படிங்கிறவர் இந்த சைடில், அதாவது இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பக்கம்னா ஆர் மற்றும் எஸ் இந்த சைடில், இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஆர் எஸ் இருப்பாங்க. கியூ என்பவர் யூவின் உடனடி வலதுபுறத்திலும், பாருங்கள் யூக்கு வலது சைடு இந்த பக்கம்தான், கியூ அப்படிங்கிறவர் இந்த இடத்துல தான் வர முடியும். இப்போ பேலன்ஸ் உள்ளது டி தான், ஏன்னா டி இந்த பக்கம்தான் வர முடியும். கியூ என்பவர் யூவின் உடனடி வலதுபுறத்திலும், யூவோடைய வலதுபுறம் இது தான், உடனடி வலதுபுறம்னா இந்த பிளேஸ், இப்போ இந்த பிளேஸில் கியூ இருப்பார். இப்போ பேலன்ஸ் உள்ளது இந்த இடம்தான், அப்போ டி இங்கே தான் வர முடியும். அடுத்த குறிப்பு பாருங்கள், ஆருக்கு எதிராகவும், இந்த கியூ என்பவர் யூவின் உடனடி வலதுபுறத்திலும் ஆருக்கு ஆப்போசிட்லேயும் இருக்கார். இப்போ பேலன்ஸ் உள்ளது இந்த எஸ் மட்டும்தான், ஸோ இங்கே எஸ் போட்டுக்கணும்.
ஆர் எஸ் இந்த பக்கம்தான் வரும்னு சொன்னோம், ஆர் இந்த பக்கமும் எஸ் இந்த இடத்துலையும் வந்துடுவார், டி இந்த சைடில் தான் வருவார்னு சொன்னோம். ஸோ கியூ இங்கே அப்படின்னா டி பேலன்ஸ் இங்கே தான் வர முடியும். இப்போ நமக்கு கேள்வி என்னென்னா, பிக்கு உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளவர் யார்? பி இங்கே இடது பக்கம்னா இந்த சைடு, ஸோ டி தான் வருவார். ஆப்ஷன் 3. மாணவர்களுக்காக அனைத்து மாதிரி வினாத்தாள்களையும் மிக சிறப்பான முறையிலே தயாரிப்பு செய்த NMMS மோகன் மற்றும் சசிகலா மோகன் ஆகியோர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இருக்கை அமைப்பு கணக்குகள் தலைப்பிலேயே பேலன்ஸ் உள்ள மீதி கணக்குகளின் விடை விளக்கங்களை இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பதிவேற்றம் செய்யப்படும் அனைத்து வீடியோக்களையும் பார்த்து புரிந்து கொண்டு பயிற்சி பெற்று தேர்வில் வெற்றி பெற அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள், நன்றி.